Hi friends, welcome to Rehana's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பவுல்ல 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கங்க. அது கூடவே 1 கப் பச்சை அரிசி, உளுத்தம் பருப்பு 1 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. நாம எடுத்துக்கிட்ட குவாண்டிட்டி கொஞ்சங்கிறதுனால அரிசி உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் ஒரே பவுல்ல எடுத்துக்கிட்டாச்சு. சப்போஸ் குவாண்டிட்டி அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பயும் போல அரிசி தனியாகவும் உளுந்து தனியாகவும் எடுத்துக்கோங்க. அரிசி உளுந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. மூடி விட்டுக்கோங்க. 4-5 மணி நேரம் அது நல்லா ஊறி வரட்டும். 5 மணி நேரத்திற்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு ஊறின அரிசி உளுந்த வடிகட்டி விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு மாதிரி ரொம்ப நேரம் மையை அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே சமயம் தண்ணியை அரைச்சிடாமல் கொஞ்சம் கெட்டி பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி விட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டு எடுத்துக்கோங்க. எல்லாம் அரைச்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் போல் உப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கெட்டியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை 4-5 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். மாவு புளிச்சு வரத்துக்காக நான் 2 பாத்திரத்தில் மாற்றி விட்டுக்கிட்டேங்க. பொதுவாக இந்த மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் கரைச்சி எடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து உடனே இட்லி ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஆனால் கூடுதல் சுவைக்காக இதை புளிக்க வச்சு நம்ம இட்லி செய்து எடுத்துக்கலாங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. 2 பாத்திரத்தில் இருந்த மாவையும் சேர்த்து ஒரே பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன். அடுத்து தாளிப்பு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. 1/2 கப் போல நெய் எடுத்துக்குங்க. அதிலிருந்து 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. மீதமுள்ள நெய்யை பேனில் சேர்த்து விட்டுக்குங்க. நெய் மெல்டான உடனே 1-10 முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடைச்சி அதில் சேர்த்து விட்டுக்குங்க. மிதமான சூட்டில் முந்திரி பருப்பை வறுத்து விட்டுக்குங்க. வறுப்பட்ட முந்திரி பருப்பை 1 பிளேட்டுக்கு மாற்றி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அதே பேனில் 1 டீஸ்பூன் மிளகை நல்லா குற குறன்னு இடித்து எடுத்துக்குங்க. அதை சேர்த்து விட்டுக்குங்க. 2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் போல் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ண இஞ்சியை சேர்த்துக்குங்க. 1 கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து மாவில் 1/2 டீஸ்பூன் போல் சுக்கு பொடியை சேர்த்துக்குங்க. அது கூடவே நம்ம வறுத்து எடுத்துருக்கிற முந்திரி பருப்பு, தாளிப்பு, கொஞ்சமாக உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. மறுபடியும் உப்பை 1 தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. இட்லி மாவு ஊற்றி விட்டுக்கிறதுக்கு 1 சின்ன டம்ளரோ அல்லது இந்த மாதிரி 1 சின்ன டப்பாவோ எடுத்துக்குங்க. நடுவில் நல்லா வாழை இலையை இந்த மாதிரி வச்சு விட்டுக்குங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மாவை அதில் சேர்த்து விட்டுக்குங்க. டம்ளர் ஃபுல்லாக ஊற்றிடாமல் 1/4 பகுதி மட்டும் ஊற்றி விட்டுக்குங்க. அது வெந்து மேலே வர்றதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு 1/4 பகுதி ஊற்றி விட்டுக்குங்க. பொதுவாக இந்த இட்லி மந்தார இலையில் ஊற்றி வேக வச்சு எடுப்பாங்கங்க. அந்த மந்தார இலையில் இந்த இட்லி வெந்து அதனுடைய வாசனை சுவை எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கு பதில் வாழை இலையில் இட்லி மாவை சேர்த்துருக்கேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து நம்ம இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்பயும் போல் இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்குங்க. மூடி விட்டுக்குங்க. 1/2 மணி நேரம் ஆகுங்க இது வேகிறதுக்கு. 1/2 மணி நேரத்திற்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. இட்லி நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்குங்க. கொஞ்சம் சூடு தணிந்ததுக்கு அப்புறம், அதாவது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறம், வாழை இலையிலிருந்து இட்லியை பிரித்து எடுத்துக்குங்க. வெந்த இட்லியை 2-3 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு பிடிச்ச சட்னி கூடியோ அல்லது இட்லி பொடி கூடியோ பரிமாறி விட்டுக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.